விதி உங்களுடைய எதிரிகளை நீங்க முழுசா அழிக்க கத்துக்கணும் நீங்க பவர்ஃபுல்லான பொசிஷனை நோக்கி வளர்ந்து போகும்போது உங்களுக்கு பல எதிரிகள் உருவாகிறது ரொம்பவே சாதாரணம் தான் ஆனா அப்படி உருவாகிற எதிரிகளை முழுசா அழிக்கிறது மூலயமா மட்டும்தான் உங்களால ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகவே முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சைனாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் தலைவரான மாவுசி டாங் வெறும் எழுவத்தஞ்சாயிரம் படை வீரர்களோட கையில் கொஞ்சமும் ஆயுதம் இல்லாமல் தப்பிச்சு ஓடிட்டுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதாவது நான்கு வருஷத்துக்கு சியாங் அப்படின்ற நேஷ்னலிஸ்ட் தலைவர் அவரை துரத்திக்கிட்டே இருக்கார் நான்கு வருஷமும் முடியுது அப்போ மாவுசி சி டாங்கிட்ட வெறும் பத்தாயிரம் வீரர்கள் தான் இருக்காங்க அந்த பத்தாயிரம் வீரர்களும் ரொம்பவே மெலிஞ்சிருக்காங்க அப்போ தான் ஜாப்பனீஸ் சைனா மேலே படையெடுத்து வராங்க அப்போ சியாங் நினைக்கிறாரு மாவுசி டாங்க்கிட்ட வெறும் பத்தாயிரம் வீரர்கள் தான் இருக்காங்க அந்த பத்தாயிரம் வீரர்களை வச்சு நம்மள்ட்ட இருக்கிற பல லட்சம் வீரர்களை ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம ஜாப்பனீஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி மாவுசி டேங்கை துரத்துறதையே விட்டுடுறாரு பத்து வருஷமும் போகுது அதுக்கப்புறம் மாவுசி டாங் பெரிய படையோட சியாங் ஆர்மியை மொத்தமாக அழித்து சைனாவில் கம்யூனிஸ்டத்தை நிறுவுகிறாரு இன்னி வரைக்கும் சைனாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது ஒருவேளை சேங் தன்னுடைய எதிரிகளை மொத்தமாக அன்னிக்கி அழிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு சைனாவில் நேஷ்னலிஸ்டோட ஆட்சி நடந்திருக்கலாம் இந்த விதியை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் கொலையை தூண்டா மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் ராபர்ட் கிரீன் உங்களுடைய எதிரிகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லலை முழுசா அழிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் யாகு டாட் காம் உடைய எதிரியான கூகுளை வெறும் ஒன் மில்லியன் டாலருக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது ஆனால் அப்போ அவங்க தன்னுடைய எதிரியை முழுசாக அழிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்காததுனால இன்றைக்கி கூகுள் தான் வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல்லான ஆட் கம்பெனியாக இருக்குது அதோட இன்னிய மதிப்பு ஒன் ட்ரில்லியன் டாலரை விட அதிகம் ஆனால் ஃபேஸ்புக் இதே தவிர பண்ணல இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அப்படின்னு எதிரிகள் உருவாகும் போதே அவங்கள விலை கொடுத்து வாங்கி அப்படி ஒரு எதிரியே இல்லாமல் அழித்தாங்க அதனால தான் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான சோசியல் நெட்ஒர்க்னால் அது ஃபேஸ்புக்காக இருக்குது ராபர்ட் கிரீனும் பவர் அடையிறதுக்கான பதினைந்தாவது விதியாக தான் சொல்கிறாரு உங்களுடைய எதிரியை முழுசாக நீங்கள் அழிக்கிறது மூலயமா மட்டும்தான் பவரை உங்களோட நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் இந்த விதி எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு தெரியல ஆனால் பிஸ்னஸ் ஓனர் மாதிரியான ஆட்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த விதி பொருந்துமா எப்படி பொருந்தும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கற்க கடற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க